ಸಂಪ್ರಾಪ್ತಾಹಮಾಂತದ್ವಿತಯಮನಗಣಂ ಚಿತ್ತತಾಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗ ರಾಮಾನುಜ ಮುನಿಹರುಣಾಲಬ್ಧಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸದ್ವತ್ಸಂ ಶೀವರಾಹಂ ಯದಿವರಿವನಹಂ ದೇಶಿಗಂ ಸಂಶ್ರಯಾಮಿ. ವೇದಾಂತಲಕ್ಷ್ಮಣಮುನೀಂದ್ರಕೃಪಾಂತಬೋಧಂ ತತ್ಪಾದಯತ್ನಸರಸೀರಿತಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತಯುಗ್ಮಗತಭೂರಿಪರಿಶ್ರವಂತಂ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮಣಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀವರಾಹ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ಭಗವತೇ ವಾಚ್ಯಕಾರಾಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ವಗುಡಭೂಷಣ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ. ಶ್ರೀರಂಕನಾಯಿಗಿ ನಮಃ. ಶ್ರೀರಂಕನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ಶ್ರೀರಂಕನಾಥ ದಿವ್ಯಮಣಿಪಾದಿಕಾಭ್ಯಾನ್ ನಮಃ. ಶ್ರೀಮಚ್ಚೈಗೋತಾಯೈ ನಮಃ. ಶ್ರೀತರಂಗಮಹನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀದೇವನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ರಾಮಾನುಜ ದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಗಂ. ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ಅಸ್ಥಿಗಾಳುಕ್ಕೆ அநேக விதமான நமஸ்காரங்கள். இதோ பூர்ஜம் சுகிருதத்தால் இந்த பாதுகாச கஷ்டத்தை நாம் சேவிக்கிறதுக்கு ஒரு வியாஜம், அதுவும் அவனது இன்னொருளே என்றபடி தேசிகனுடைய அனுகிரகமும் அந்த பாதுகனுடைய அனுகிரகமும் சேர்ந்ததாலே தான் நமக்கு சேவிக்க முடியான ஒரு பாக்கிய விசேஷம் நமக்கு சம்பவிச்சிருக்கு. நேற்றைய பரிந்தும் சித்திர பத்தியத்தில் முதல் 10 ஸ்லோகம் பார்த்தோம். ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு விதமாக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். ஒவ்வொரு விதமான அந்த சாகித்யத்தில் சாதிச்சிருக்கார். தன்னுடைய கீழ்ப்பாசுரத்தை நம்ம பார்த்தோம். செழும்பறவை தானேறி திருவாந்தன் தாளிநயன் தலைமேலே என்று அந்த கருடாளுடனாய் வரக்கூடிய பெருமாளுடைய திருவடியானது என் தலைமையிலே வேணும் என்று சுவாமி நம்மாழ்வார் ஸ்ரீசூக்திப்படி சாநித்தியம் நமக்கு இந்த பாதிகாதேவி கொடுக்குறா அப்படின்னு அற்புதமாக அந்த ஸ்லோகத்தில் சாதிச்சார். அடுத்தது சா பூபா ராம பாரஸ்ததா விபூபாஸ்தி சபாரதா தாரபாசகிருபாதுஷ்டி பிரபூபா ராம பாதுகா அப்படின்னார். துஷ்டி பூரபா ராம பாதுகா. இந்த விருத்தம் ரொம்ப அற்புதமான விருத்தம். அப்படின்னா இந்த பந்தத்துக்கு முரஜ பந்தம்னு பேர். அதாவது எப்படின்னா அந்த உடுக்க மாறி இருக்கும். மேல் பக்கம் வந்து அதிகமான வார்த்தைகளும் நடுவில் குறுகியும் பின்னாடி அகண்டு இருக்கும். உடுக்க மாறி இருக்கிற விசேஷம்னு சொல்கிற நேரத்தில் திருப்தமாக சாதித்த விஷயம் என்னென்னா, இது எம்பெருமானை தியானிக்க வேண்டிய விஷயம். உபாசனம் அதாவது தியானத்துக்கு அந்த அதுக்கு உண்டான விஷயங்கள் என்ன, பகவானுடைய உபாசனத்திலே அந்த பலத்துக்கு எல்லை நிலம் புருஷார்த்த காட்சியாக இருப்பது என்ன, படிப்படியாக என்னென்ன வருது அப்படின்னு சொன்னார். திவ்யாத்மஸ்வரூப தியானம், திவ்யமங்கள விக்கிரக தியானம், திவ்ய சரணாரவிந்தைகுள தியானம், திவ்ய பாதுகா தியானம், இப்படி நிறையா உபாய வரிசைகளே இருக்குது. எது இருந்தாலும் இதை நாம் உபாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதுதான் வந்து புருஷார்த்த காஷ்டை. இப்படி ராமனுடைய சஞ்சாரத்திலே வழியிலே முட்கள் வந்து தொந்தரவு பண்ணாதபடி நீ பாதுகா கைங்கரியம் பண்ண ராமதரை இந்த ராமனுக்கு உபுதிரம் வராபடி காப்பதும் துஷ்டிபூரண தோஷங்களுடைய வெள்ளத்தை இவள் எடுத்துன்னு போயிட்டா நமக்கு சுகதம் கொடுக்குறா பாதுகாதேவி.
சக்கரவர்த்தி திருமகக்கு பரம அந்தரங்கமாக கைங்கரியம் பண்ணவழிவள், பிரம்மாதிகளும் கண்டு வைக்க முடியாம பரம துர்லபமானது இந்த ராமவேஷம் பூண்ட பரபிரம்மம், அது சொரூபரிடத்துல விசேஷ பகுமானத்துடன் ஸ்திர பிரதிஷ்டையா இந்த பாதுகாதேவி விளங்கினா. இவளை உபாசிப்பது ரொம்ப சுலபம், சீக்கிரத்தில் பரமபலத்தையும் கொடுக்கக்கூடியவள். எப்படி சுவாமி நம்மாழ்வார் எம்மா வீட்டு திறமும் சப்பம் நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்துன்னு சொன்னார், அப்படியான புருஷார்த்த காட்டையாம்படி அவ்வுபாசனத்திலே பலங்களை எல்லை நிலமாக இருந்தும் பிரணவத்தை பிரதிபாத்தியமான பகவானுக்கே இவள் கைங்கரியம் பண்ணி எப்படி ஒரு அகத்தியமுனி சமுத்திரத்தை அந்த ஜலத்தை ஆச்சமனத்தால் குடிச்சிட்டாரோ அதே போல அது அவருடைய தபோமலிமை. அதே போல இவள் பரம தயையோடு என்ன பண்ணுறான்னு நம்ம பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறா. பரம தயம் ஸ்ரீ பகவானிடத்தில் போலவே இந்த பாதிரிடத்திலே நாம் அனுபவிக்க முடியும், அதுதான் ஆச்சரியம் அப்படின்னு சக்ருபா சக்ருபா சக்ருபான்னு சாய்கிறார். அவருடைய கிருப்பைதான காரணம் அப்படின்னார். அவருடைய திருஷ்டி மாத்திரத்திலேயே திருஷ்டி கோச்சரா சர்வே அப்படின்னு சொல்றார். தன் திருஷ்டி மாத்திரத்திலேயே லோகத்தினுடைய மொத்த பாவத்தையும் போக்கக்கூடியவள் இந்த பாதுகாதேவின்னு சொல்றார். இந்த 11வது ஸ்லோகத்தில் இன்னும் நிறையா விஷயம் சாதிச்சிருக்கார். இந்த பாசரத்துடைய போக்கு அந்த ஸ்லோகம் 921 அதனுடைய போக்கு எப்படி இருக்குன்னு முரஜபந்தரம்னு பேர். இது தனியாக ஒரு உபன்யாசமாக சொல்ல போகிறோம் நம்ம. அடுத்து என்ன சொல்கிற, நான் பரமநீச்சன்னு சாய்ச்சர் காரிக்கான ந யாத்ராயா யாகேயாசிய பானுபா பாதபாக சித்தாசி யஜ்ஞாய மம சாஞ்சசா அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். இதில் நான் வந்து அகம் பரமநீசனாக இருக்கேன், எனக்கு நீ அனுகிரகம் பண்ணியம்மான்னு சாய்கிறார். எப்படின்னா நம்மளுடைய தாழ்ச்சியை நம்பி பெருமாளை விட்டு விலகி நிற்கிறோம் நம்ம. அப்படி விலகாதபடி இந்த பாதுகாதேவருடைய சௌலபியத்தாலேயே சௌசல்யத்தாலே வாத்சல்யாதிகளாலேயும் காட்டிக்கொண்டு தன்னிடத்திலே மேல் வந்து விழும்படி கிட்டி அவளை ஆராதிக்கும்படியாக நியமிப்பதாக இந்த ஸ்லோகத்தை சாய்கிறார் சுவாமி தேசிகன். நான் வந்து பெருமாளை பிரார்த்திப்பதற்கு முன்னாடி நீ என்னை வந்து ஆராதிக்கலாமே என்று என் ஆராதனைக்கு வந்து காத்திருக்கார் அப்படின்னு சாய்கிறார். சுவாமி நம்மாழ்வாருக்கு வந்து திடீர்னு பெருமாள் மேலே ஒரு விரக்தி வந்து தள்ளி போயிட்ட பெருமாளை விட்டு. இருப்பினும் ஒரு தயிர் விக்ரமன் வந்து பெருமாள் பேரை ஞாபகப்படுத்தினானோ, செல்வன் ஆரழஞ்சி என்று சொல் கேட்டிலும் மல்கும் கண்பணியின் ஆடுவன் மாயமே அப்படின்னார். எங்கேயோ மூலையில் ஒழிஞ்சுட்டு இருக்கார், அங்கே வழிப்போக்கணத்தை தயிர் வித்துருக்கான், அந்த பக்கத்து தேனியில் கொண்டு தயிர் பானை வச்சுட்டு செல்வனாரணான்னு சொன்னானான். உடனே நம்மாழ்வார்க்கு தார தார தாரையாக கண்ணில் தீர்த்தம், நான் அவனை விட்டு விலகினாலும் அவன் என்னை விட்டு விலகுவதில்லை அப்படின்னு சாய்ச்சார். அதே போல நான் என்னுடைய தாழ்ச்சியை நம்பி ஒழிஞ்சுண்டாலும் தேசிகன் சாய்க்கிறார், இந்த பாதுகா என்னை விடமாட்டேன்றா, நான் உண்மை பிரார்த்திப்பதற்கு முன்பே நீ என்னை வந்து ஆராதனம் பண்ணுன்னு என் ஆராதனை கோசம் காத்துருக்கியன்னு. இது வந்து பாதிகனுடைய தயை தானே, பாக்கிய விசேஷம் தானே நமக்கு அப்படின்னு சொன்னார். இன்னும் சாதிச்சா, இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்று வந்தோ பிறவியுள் பிணங்குமாறேன்னு திருமாலையில் தொண்டரெடுப்பிடுகள் சாய்க்கிறார். அதாவது அவனை வந்து நமக்கு நியமனம் பண்ணுறான், இழப்பமான என்னை பார்த்து நீ என்ன ஆராதின்னு சொல்கிறா. அதாவது எம்பெருமானுடைய பரமபோக்கியமான பரத்துவம் அதை மறக்கும் படித்தது, நான் பிரார்த்திப்பதற்கு முன்பையே என்னை நீ வந்து ஆராதி அப்படின்னு. அதாவது ஆபிமுக்கியம், ஆபிமுக்கியம்னா எம்பெருமானை வெறுக்காமல் இருந்தாலும் அதுவே ஆராதனம் தான். அதுதான் பெருமாள் எடுத்துகிட்டு பார்க்க, எம்பெருமானை வந்து நீ என்னை விரோதியாக பார்க்காதரா அப்படின்னு சொன்னார். அகம் பாந்தவோ ஜாதகான்னு சொல்லி கிருஷ்ணாவதாரத்தில் கோவர்தனதாரணத்தை முடிஞ்ச உடனே பெருமாள் வந்து
கிருஷ்ணன் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னை பார்த்து பயந்துடாதீங்கோ, நான் உங்களில் ஒருவன் சாய்ச்சார். அப்படி இந்த பாதுகேம் இருக்கான்னு சுவாமி தேசனுடைய திருவுள்ளம் இங்கே இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம தலைகீழாக வாசித்தாலும் நேராக வாசித்தாலும் கிரமமாக வாசித்தாலும் கடைசியிலேருந்து தலைகீழாக வாசித்தாலும் ஸ்லோக பதங்கள் எல்லாம் அவை அந்தந்த அர்த்தத்தில் மாறாமல் ஒரே மாதிரியாக இந்த சப்த சித்திரம் இருக்கும். இந்த ஸ்லோகத்தில் சொன்னான் இங்கன்னா காரிகானன யா யாத்ராயா யா யாகேயாஸ் எஸ் பானுனான்னு போட்டிருக்கார். இங்கே சாம்ஜசாபம யஜ்ஞாய சித்த அசீகக பாதபான்னு சொல்லிட்டு ரெண்டாவது வரித்துக்கு முன்னாடி போட்டிருக்கா, பின்னாடி ஸ்லோகத்தை திருப்பி எழுதி காட்டிருக்கா பெரியவா. பானுபாஸ்யச்சயாகேயா யாத்ராயா நனகாரிக்கான்னு இந்த ஸ்லோகத்தை அப்படியே உல்டா பண்ணி எழுதியிருக்கார் சுவாமி தேசிகன் ஸ்லோகத்தை. அப்படி பார்த்தாலும் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள கருத்தானது இந்த பாத்திரத்தை தொடர்ந்து வரும்னு இது அது சுவாமி தேசிகன் காரிகை வந்து அப்படிப்பட்டதான சம்ஸ்கிருத ஆளுமை கொண்டது. அதனாலே அவருடைய சம்ஸ்கிருத ஞானத்தை காட்டது. சம்ஸ்கிருதம் நன்னா தெரிஞ்சவா இந்த ரோகத்தை நன்னா வந்து ரசிக்கலாம். இப்படி வழியாத சித்திர பத்தியிலே தனது சாகித்யத்தினுடைய அந்த காம்பீரியத்தை சுவாமி தேசிகன் காட்டுறார். சர்வ அவஸ்தைகளையும் பகவானை விட்டு பிரியாமல் நெருங்கி பழகுவதும் வேத பிரதிபாத்தியமானதுமான பகவானுக்கு பிரதிநிதியாக இந்த பாதுகாதேவி இருக்கா, சஞ்சாரத்தினும் கூட வரா, எல்லா அவதாரத்தையும் கூட அவதாரம் பண்ணுறான்னு சொல்லி காட்டுறார். அந்த மகிமையெல்லாம் உள்ளபடி அறிந்து அதனிடத்திலே எனக்கான நான் தாசியனான இந்த தேசிகனுக்கு விஷய வைராக்கியபூர்வமான பரம பக்தி சித்திக்கு வேணும்னு பிரார்த்திக்கிறேன். சராகவா சுதோ துஷ்டா பாதுகா சன்ருபாசனா சலாகவா ககௌ சிஷ்டா சுவாதுர்மே சதுபாசனா அப்படின்னு அந்த ஸ்லோகம் 923 ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை எப்படின்னா சரபந்தம்னு பேர். சரபந்தம்னா அம்பினுடைய ஒரு அம்பு எப்படி இருக்குமோ அதனுடைய ஆகிருதி அதை போல இருக்கு அப்படின்னு சாய்க்கிறார் இந்த இடத்துல. என்னன்னா இந்த ஆச்சாரியாளுக்கு உள்ள குணங்கள் அந்த விஷயத்திலும் அவருடைய மகிமை அதெல்லாம் உள்ளபடி என் மனதிலே தென்பட்டு அவளோட திருவடியிலே பரம பக்தி உண்டாக வேண்டும் சொல்லிட்டு இந்த பாதுகாதேவியை சுவாமி தேசிகன் வந்து பிரார்த்திக்கிறார். அடுத்தது ஒரு ஸ்லோகத்தில் இந்த திவ்ய பாதுகையானது பகவானிடத்தில் அவருடைய உபவாவதாரத்திலும் அர்ச்சையிலும் தானும் கூடவே அவதரித்து அவனுடைய சங்கல்பத்தால் ஏற்படுத்தப்பட்ட தன்னுடைய சரித்திரங்கள் அடங்கியதுமான ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் முதலிய காவிய கிரந்தங்கள் அந்த சொரூப சுவாவங்களின் பெருமைகளை உலகத்திற்கு காட்டி கொடுக்கிறதுன்னு சொல்கிறார். அதனால் இந்த உண்மையறிந்து நம்முடைய ஜென்மாவை நம்ம வீணடிக்காமல் நாம் கடைத்தேறும் வழியை சேர வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறார். நம்ம ஆச்சாரியாளனுடைய பாதுகையை நம்ம சிறமேல வச்சுண்டு ஆராதனம் பண்ணும். அவளுடைய சொல்ப கடாட்சம் ஒரு கடுகளவு கடாட்சம் இருந்தாலும் நமக்கு ரொம்ப சுகிருதம்தான் அப்படின்னு சாய்க்கிறார். அதுவே நம்ம அஞ்ஞானத்தை போக்கி நமக்கெல்லாம் நல்ல கதியை கொடுக்கும்னு சாய்ச்சா. இந்த ஸ்லோகத்துக்கு கருடகதி சக்கரபந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கா. கருடகதி சக்கரபந்தம்னு இந்த ஸ்லோகத்துக்கு பேர். காமதா ஜகதகா ஸ்திதித்தை ரங்கபொங்கவ பாதுகா அப்படின்னு அந்த ஸ்லோகம் முடியறது. இந்த ஸ்லோகத்து விஸ்தாரங்களை இன்னொரு உபன்யாசத்தில் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் அடியே இப்போ மேலோட்டமாக விஜாபிச்சுட்டு போகிறேன். கருடகதி சக்கரபந்தம் சொன்னால் அந்த அக்ஷர எண்ணிக்கையில் குறிப்பிட்ட எண்ணிக்கை வரிசையிலேயே கூட்டி ஸ்லோகத்தினுடைய ரெண்டு பாதிகளையும் வாசிக்கும் கிரமமானது கருடகதி. ஒரு கருடன் ஆகாயத்தில் எப்படி பறக்குமோ அந்த காலத்தை கொஞ்சம் மேலே ஏறியும் கொஞ்சம் கீழே இறங்கி மேலும் கீழுமா கருடன் பறப்பார். அதே போல இந்த ஸ்லோகத்தினுடைய அமைப்பு இருக்குன்னு சுவாமி தேசிகன் அந்த வியாக்கியானம் பண்ணுறவா பெரியவா எழுதியிருக்கா இந்த இடத்துல. அது இறங்கி திருப்பி சக்கரமாக வட்டவிடும். கருடன் பார்த்துருப்பீங்க மேலே போகும், ஃப்ளைட் எப்படி போகும் பார்த்துப்பலாம், கொஞ்சமாக ஏறும், திடீர்னு இறங்கும், திடீர்னு ஏறும்,
அது மாதிரி கருடனை பார்த்தா ஃப்ளைட் கண்டுபிடிச்சா. அப்போது கருடன் மேலே போய் கீழே இறங்கி போய் திருப்பி ஒரு ரவுண்டு வட்டடிக்கும் போது எப்படி இருக்குமோ அந்த ரீதியில் கருடகதி சக்கரபந்தம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு வந்து பேர் வச்சிருக்கா பெரியவா. அடுத்தது சுரகார்ஜகரி தேவி ரங்கதுர்யஸ்ய பாதுகா காமதா கலிதா தேசா சரந்தி சாதுவத் சாதுவத் மசூன்னு போட்டுக்க. என்னன்னா சரந்தி சாதுவத்மசு அப்படின்னு அற்புதமான ஒரு பதம். நல்லவர்களை தேடி அவளிடம் செல்லக்கூடியது என்றும் உயர்ந்ததான சன்மார்க்கங்களை உடைய பரமபதத்திலே சஞ்சரிக்கக்கூடியது என்றும் அர்த்தங்கள் துவனிக்கிறதுன்னு பெரியவா வியாக்கியானம் ஆக்குராண்டன் வியாக்கியானம். இதில் இந்த பாதுகாதேவி லோக ரக்ஷணார்த்தமாகவும் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டு பண்ணக்கூடியவளாகவும் இருக்கா. இராமாயணம் இத்தியாதி காவியங்களே கொண்டாடப்பட்ட வைபவம் உள்ளவள் இந்த பாதுகை. வாஸ்தவிகமாக சொல்லணுன்னா பெருமாளுக்கு இவள் உதவியாக இருந்து அவரோடும் இந்த லோகமாகிற கூத்தெல்லாம் நமக்கு ஆட்டி வச்சுருக்கா. சத்தமான பகுதியிலான தேவர்கள் அவளுடைய அபீஷ்டங்களையும் அனிஷ்டங்களையும் அபீஷ்டத்தை கொடுத்து அனிஷ்டங்களை அழித்து அவளுக்கு விரோதிகளால் இவ சம்ஹாரம் பண்ணுறா. நல்ல விஷயத்தையும் அவளுக்கு கொடுக்குறா. இப்படி இந்த ஞானானுஷ்டாங்களாலும் சிக்ஷா ரக்ஷண சாமர்த்தியத்தினாலும் பகவானுடைய திருவுள்ளப்படுக்கும் நியமனத்திற்கும் இந்த லோக வியாபாரத்துக்கு இந்த விளையாட்டையே பாதுகாதேவி தாம் திருவுள்ளப்படி நடத்துகிறா. அதனால நமக்கு சகல புருஷார்த்தங்களும் சித்திக்கும் என்பது சத்தியம்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். எப்படி ஆச்சாரியால் வந்து பகவானுக்கு சகாயம் பண்ணுறாளோ அவன் திருவுள்ள நியமனத்துக்கு எப்படி உகந்து நடக்கிறாளோ அதே போல் இவள் இருக்கா. பாதுகையை பார்த்து ஆச்சாரியாலும் அப்படிதான் இருக்கா. தெய்வ பிரகிருதிகளை ரட்சிப்பதும் சாஸ்திரங்களை பிரவர்த்திக்கதும் தங்களுடைய அனுஷ்டானத்தாலே ஆச்சாரியால் நடத்துகிறான். நமக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ரீமத் ஜெயசிங்கர் ஆண்டவன்லாம் நம்ம தலைமுறையில் பார்த்துருக்கோம். பெரியவாள்லாம் நிறையா பண்ணியிருக்கா. நாம் அனுஷ்டானம் பண்ணி பிறருக்கு அனுஷ்டானம் பண்ண வைக்கணும் காட்டணும். அப்படி வந்து பகவத்பக்தாளை தேடி ஆதரித்து அவளுக்கு பகவானை கிட்டுவிக்கிறா இந்த ஆச்சாரியாள். பரவதத்திலே வசிக்கத்தக்கவர்களாக இருக்கா. அவளுடைய பெருமையை உள்ளபடி அறிந்து நாம் வந்து அவளை வந்து சிரசா வகிக்க வேண்டும்னு காட்டுறார். இதுவும் ஒரு சக்கரபந்தம் மாதிரி தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறா நமக்கு. அதனாலே நிறைய விஷயங்கள் சுவாமி தேசிகன் சாட்சியன் வரார். இந்த திசையில் சம்சார தாபத்திரயத்தாலே வருந்துகிற சகல ஜீவன்களும் ஸ்தோத்திரம் முதலியதாலே இந்த பாதுகாதேவி ஆராதிக்கப்பட்டு நம்முடைய கஷ்டத்தெல்லாம் நீக்கிறா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்தது உயர்ந்ததான பூஜைக்கு தக்கவள் தாமரை புஷ்பங்களால் அர்ச்சிக்கப்பட்டு ஏராளமான புஷ்பங்களாலே அர்ச்சிக்கப்பட வேண்டியவள் அவள் மகிமையே மகிமைன்னு சொன்னான். இந்த ஸ்லோகத்தில் வந்து பரதா தாரதிதாம் தாராம் வந்தே ராகவ பாதுகாம் பவதா பாதி தாம் தானாம் வந்தியாம் ராஜீவமே துராம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறேன். இதில் விஷயம் என்னென்னா இந்த முதல் பாதியிலே முதல் பத்ததி ரெண்டாவது ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட விஷயம் இங்கே சொல்கிறார். திருப்பியும் முன் ஸ்லோகத்தை பரவியூக தசைகளை சொன்னார். முதல் பாதியில் விபவ தசையையும் ரெண்டாவது பாலே அர்ச்சையும் பற்றி காட்டுறது இந்த ஸ்லோகம். அர்த்த சுவாரத்தத்தாலே அது துரிக்கிறதுன்னு சாய்க்கிறார். அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இந்த ரங்கநாதனுடைய திவ்ய பாதுகையானது அவரைப் போலே அவரை ஒத்த நடையும் வியாபாரத்தையும் இது ஆக்கிறா இந்த தேவி. விளையாடுவது அவனைப் போலவே விளையாடுவதிலே பிரியமுள்ளவள் இந்த தேவி அப்படின்ட்டு சாய்க்கிற. ச
சத்சம்பிரதாய சித்தியில் நம்ம சதாச்சாரிகள்கிட்ட இருக்கு. அவளுடைய ஞான பிரகாசம், அதாவது பூர்வம் கிருதயுகம் திரேதாயுகம் யுகாதிகளில் வந்து அவ என்ன பண்ணான்னா, ஜலத்தை சாப்பிட்டா, காத்தையே ஆகாரமாக வச்சுண்டா, காய்ந்த இளசருகுகள்லாம் வந்து ஏதா ஒன்று மட்டும் ஆகாரமாக கொண்டு உக்ரமான தபசுகள்லாம் பண்ண மகிழ்கள் அவ கொண்டாடத்தக்கவா. அவ வந்து வெகுகாலம் சமப்பட்டு பக்தியோகம் பண்ணி பெருமாள் அடைக்கூடியதான விஷயங்களை அவ வச்சுண்டா. அடுத்த யுகாந்தரங்களில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பக்தி மார்க்கம் பக்தியோகமான மறைஞ்சு சரணாகதி தர்மத்துக்கு வந்ததெல்லாம் அவ அந்தந்த யுகங்களில் அந்தந்த சிஷ்யாளுக்கு தகுந்தபடி ஞானத்தை வந்து உபதேசம் பண்ணியிருந்தா அப்படின்னு சாய்க்கிறீங்க. அவளுடைய சேவாகாலம், அவளை ஆராதிச்சா பகவான் மாலையாகிற மரியாதை அடைவார், பகவானுடைய மாலை, அவன் அனுகிரகம்னு அர்த்தம். தெரியல, எவனொருவன் ஆச்சாரியாருடைய ஆராதிக்கிறானோ பெருமான் திருவள்ள முகந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறான். ஆசிரியாளுடைய கெட்ட சபலங்களெல்லாம் போக்கி நல்ல இஷ்டங்களை நிறைவேற்றி கொடுப்போர் நம்ம ஆச்சாரியர்கள். லோக ரக்ஷணார்த்தமாக சஞ்சாரம் பண்ணுறா, அவ ரொம்ப பிரியமில்ல. இப்போ பார்த்துக்கலாம், நம்ம எத்தனையோ பேர் சமாஷம் பரநியாசம்லாம் பண்ணிக்கல. ஆச்சாரியாளெலாம் அந்தந்த பிரதேசத்துக்கு இப்போ கூட ஐசிங்கர் ஆண்டோன பாம்பே எழுதியிருக்கார். அங்கே எழுதி அவளோட தகுந்தா சரணாகதி பண்ணி வச்சு அந்த ஜீவன் வீணடிக்காமல் கைங்கரியங்கள் பண்ணிட்டுருக்கா. ஆகையாலே பகவானை ஒத்தவாளாக இருக்கா, பகவானுக்கு உகப்பான வியாபாரம் பண்ணுறா, இதனாலே அவள் ரொம்ப ஏற்றமுடையவா அப்படின்னர். இதுக்கு பேர் அஷ்டதல பத்மபந்தம்னு பேர். எட்டு தலங்கள் அழகிய பத்மபந்தம், தாமரை புஷ்பம் போலே அந்த பத்மம்னு இந்த பாசுரத்துக்கு பேர். விஸ்தாரமாக நம்ம இன்னொரு உபன்யாசத்தில் பார்க்க போகிறோம். இது மாதிரி நிறையா விஷயங்கள் சுவாமி தேசிகன் வந்து சாட்சிண்டே வர்றார். சித்திரம்தான் இதுக்கு வந்து சாகித்ய ஞானமும் சம்ஸ்கிருத ஞானம், அதில் வந்து வியாக்கரணமும் தெரிஞ்சாதான் இந்த சித்திர பத்ததியே வித்வான்களுக்கு புரியும். அப்படி வந்து அற்புதமாக சுவாமி தேசிகன் வந்து சாட்சிருக்கார். இதில் இது ஆசிரியாளுடைய சமுத்திரங்களாக எல்லையில்லாமல் பரவிக்கூடிய பாபக்கூட்டம், ஒரு சமுத்திரம் போல் நம்ம பாபக்கூட்டம்லாம் இருக்குது. ஒரே க்ஷணத்திலே அதை மொத்தத்தை இருந்த இடம் தெரியாமல் இந்த பாதுகாதேவி தயை என்ற குணத்தாலே மொத்தத்தையும் போகடிச்சுட்டு நமக்கு நல்ல விஷயங்களை அனுகிரகம் பண்ணுறா. அது வந்து அவளுடைய என்ன சொல்கிறதுன்னா, நம்ம பேருக்கு பிரீதி அவளுக்கு, அதான் சொல்ல முடியும். அந்த பிரீத்தியினாலே, இது என் மக்கள் என்ற பிரீத்தியினாலே அவள் வந்து நம்மளையெல்லாம் ஆச்சாரியாட்ட சேர்த்து மோக்ஷோபாயத்தில் மூட்டி எனக்கு என்னை ஆராத்திய வஸ்துவாக கொடுத்து காப்பாற்றி விட்டதுன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறேன். அதாவது அவளுடைய அனுகிரகமே சுவாமி தேசிகனுக்கு வந்தது. அதனால தான் இந்த பாதுகாப்பு சாஸ்திரம் எழுதினபடியாக ஒரு அர்த்தம் துணிக்கிறது. அதனாலே நமக்கெல்லாம் சம்சார பயமில்லை, என் ஆச்சரியம் அவளுடைய கிருப்பை. பரம லாபத்தையும் தன்யத்தையும் நினைத்து ஆச்சாரியர் பாதுகையை பற்றி கொண்டாடுறார் அப்படின்னு சொல்கிறார். ஆச்சாரியால்லாம் நமக்கு பரம தயாமூர்த்திகள். குரோர் நாம சதா ஜபேதுன்னு சொல்கிறது, குருனுடைய நாமத்தையும் தனியனையும் யகா சர்வதா ஜபம் கரோதி. எவனொருவன் எப்போ பார்த்தாலும் ஜபம்னு தனியனை செவிச்சுருக்கான், அவன் பரம சுகூர்த்தி ஏற்படும். இது பிரமாணம். இது வாக்கு வாய் வார்த்தைக்கு சொல்கிறதுக்கு இல்லை, அடி அடி லைஃப்லேயே நிறையா நடந்திருக்கு. ஏதாவது கஷ்டம்னா ஆச்சாரியம் தனியை சொன்னால் அது வந்த இடம் தெரியாமல் விலகி போயிடும். ஆவர்த்தி மாத்திரத்தினால சொன்னான். அதே மாதிரி ஸ்ரீவத் பெரியாண்டவன், அவர் வந்து சித்த புருஷர்னு சொல்லுவா, ஸ்ரீனிவாச மகாதேசிகன். அடுத்தது காடந்தேத்தி ஆண்டவன் ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன், அஞ்சாவது ஆண்டவன் காடந்தேத்தி ஆண்டவன். அவர் வந்து சித்தி பெற்றவர்னு சொல்லுவா, வைத்திய சாஸ்திரம் தெரிஞ்சவர்னு சொல்லுவா. எந்த விதமான உடம்புல நோய் இருந்தாலும் அவரை தியானம் பண்ணாலே போயிடும் சொல்லுவா. அந்த மாதிரி அவளுடைய குரோர்நாம சதா ஜபேத்துன்னு சொல்லிட்டு இது பிரமாணம். இது
இது வந்து பொய் புரண்டு கிடையாது, சத்தியம் எல்லா வார்த்தையும். அப்படியே நமக்கு அந்த ஆவர்த்தி மாத்திரே சகல பாபங்களும் சங்கடங்களும் விலகி போகும்னா பரம சுலபாலா இருக்கா? இவளெல்லாம் ராஜா ராஜாக்களுக்கும் மேம்பட்டவாளா நம்ம ஆச்சாரிய புருஷாட்க எப்பவும் சதா பூஜனைக்கு உரியவாளா இருக்கா? அதனால நம்ம பார்க்குறோம், ஆச்சாரிய பாதுகை ஆத்தலை எழப்பனே துவாதசி அன்னைக்கு ஒரு வேளை ஆராதனை பண்ணி நம்ம ஆசீர்வாதியத்தை எடுத்துக்கும் போது நம்மளுடைய பாபங்கள்லாம் விலகிறது, நமக்கும் ஒரு மனசில் சந்துஷ்டி. இன்றைக்கி இந்த பாதுகையை தொட்டு நம்ம ஆராதிச்சவன், அது வந்து அவளுடைய அந்த பாதுகையோட அனுகிரகத்தால் தான் அதை பண்ண முடியும் இல்லையா? அது தான் பண்ண முடியும். அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த ஆச்சாரியால் நமக்கு வந்து கொடுக்கிறா. பாபா கூபார பாலிபா திரிபாதி பாதபாதபா கிருபாரூபா ஜபாலாபா ஸ்வாபா மாபாத்து நிருபாதிபா அப்படின்னு. இது ஏன்னா பதினாறு தளங்கள் உள்ள பத்மம் பத்மபந்தம்னு சொல்வா, சோடசதள பந்தம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பேர். இப்படி ஆச்சாரியால் நமக்கு பரம க்ஷேமத்தை அளிக்கிறா, அந்த ஆச்சாரியால் தான் பாதுகைன்னு சொல்ல வரையாள் சுவாமி தேசிகன். இப்படி வழியேற நிறையா ஸ்லோகங்கள் நமக்கு வந்து இது இந்த பாதுகாச கஷ்டமானது, இது ஒரு லைஃப் போராது இந்த அர்த்தம் நம்ம சேவிக்கிறதுக்கு. அடியனதோ ஒரு 20 நிமிஷம் இல்லை 1 மணி 3/4 மணி உபன்யாச ரீதியாக சொல்கிறேனே தவிர இது ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் சொல்ல முடியலையான ஆதங்கம் அடியன் திருவள்ளத்தில் இருக்குது. என்ன பண்ண முடியும், நமக்கு வந்து கால அவகாசம் இல்லாதனால நம்ம சுருக்கமாக எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டுருக்கோம். அதனால் இந்த சித்திரபந்தம் வந்து ரொம்ப டஃப்பு பாதுகாச கதத்தில். அடுத்தது சாய்கிறார் இந்த 930வது ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னாக்கா, அதாவது விஷயத்தை மட்டும் விஞ்ஞாபனம் பண்ணுறேன் அடியேன். விஷயம் என்னன்னா பிராச்சீனமான சத்சம்பிரதாய மார்க்கம் அது வந்து மாறாமல் அது உட்பட்டு நடப்பதை நம்முடைய சித்தாந்தம். அதை இந்த பாதுகாதேவி காப்பாத்துறா. இந்த பாதுகாவி சக சமஸ்த லோக ஐஸ்வர்யங்களையும் தனக்கு அதீனமாக்கி கொண்டு இவன் ஆசிதன் இவன் அனாசிதன் என்ற வித்தியாசம் இல்லாமல் தானிட்ட வழக்காய் உபயோகித்து கொண்டிருக்காயோ, எல்லாருக்கும் ஒரே விதமான அனுகிரகம், எப்பவுமே ஒரே ஜோதிர்மயமாய் ஜகத்துக்கெல்லாம் ரத்ன கிரகங்களை மத்திய இருப்பவளாக இருக்கா, ஜானிக்கத்தக்கவளாக இருக்கா, கொடிய பாபங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியவளாக இருக்கா, பரம துர்தசையிலையும் இந்த பாதுகையை நம்ம சேவிக்கும் போது நமக்கு எப்பயுமே சுகுதமான அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவள் இந்த ரங்க பாதுகைகள் அப்படின்னு சாய்க்கிறார். சஞ்சாரகாலத்தை பெருமாளை ஆசிரிப்பிலாயும் எப்பப்பெல்லாம் பெருமாள் அவதாரம் பண்ணாலும் அப்பப்பெல்லாம் இவளும் திருவடியை சேர்ந்திருக்கக்கூடியதாக இருக்கா. இது பாதுகையினுடைய தனிப்பட்டதான ஒரு தனித்துவம். சதாச்சாரியாலும் சிஷ்டாச்சாரத்துக்கு உட்பட்டிருக்கா, கிருப்பை உள்ளவா, சர்வேஸ்வரனை சுவாதீனம் பண்ணி கொண்டவளாயிருக்கா, சகருக்கும் ஐஸ்வர்யங்கள் அபீஷ்டங்களையும் அவளுடைய மனோரதத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடியவளாக இந்த ஆச்சாரியால் இருக்கா. எப்படி பாதுகை எப்படி பண்ணாலோ நம்ம ஆச்சாரியாலும் அப்படியே பண்ணுறா அப்படின்னு சாய்க்கிறார். சதுரங்க துரங்க பந்தம்னு பேர் இந்த ஸ்லோகத்துக்கு. சதுரங்க துரங்க பந்தம் சிதா சமய ராஜத்பா கதரா மாதகே கவி துரம்ஹசாம் சன்னதாதா சாத்யா தாபக ராசா அப்படின்னு. சதுரங்க துரங்க பந்தம் இது ஒரு விதமான ஸ்லோகம். 32 அக்ஷரங்களே ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் இதில் இருக்கும். இது 4 ஸ்லோகம், இது தனியாக ஒரு விருத்தம். இது தனியாக இது மட்டும் தனியாக ஒரு உபன்யாசம் பண்ணணும், அப்போ தான் புரியும். அந்த சமயத்தில் அடியேன் இது பிரஸ்தாரமாக சொல்கிற அடியேன். இன்னும் சில ஸ்லோகங்கள் இருக்குது, அதுக்கு 4 உபன்யாசத்துலேயே நம்ம வந்து சந்திக்கலாம் அடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.